ஹாய் வியூவர்ஸ், நான் தான் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஜய் விவி சேனல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். அதில் பிஸ்னஸ் சம்மந்தமாக வீடியோ போட்டதில் தான் நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் தான் என்னோட வெற்றியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இதேமாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வீடியோனா, இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லையா இந்த வீடியோ மூலிமா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு சாதனை படைத்த பட்டதாரி, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரூரில் இருக்கார். அவர் பேர் வந்து முருகன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பட்டதாரி சாதனை பண்ணியிருக்காருனா அவருக்காகவே இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அவருக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சாதனையை நீங்களும் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதனால் நீங்களும் வந்து அந்த முயற்சியில் வந்து நீங்களும் ஈடுபடலாம். ஓகே, அவர் பண்ண அதே சாதனையை கூட நீங்களும் பண்ணலாம் இல்லையா. அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லி இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா மில்க் ஏடிஎம், அங்கே தான் வந்திருக்கோம். கொஞ்சம் இந்த வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். என்னென்னு பார்க்குறீங்களா, இந்த வீடியோ மூலிமா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் நிறைய நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பால் வந்து மலிவான விலையில் கிடைக்குது. மற்ற இடத்துல வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிறதோட இங்கே வந்து கரெக்டான விலை வந்து கொடுத்துட்ருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மில்க் ஏடிஎம். நம்ம வந்து ஏடிஎம் போயிட்டு போட்டால் பணம் தான் வந்து பார்த்துருப்பீங்க, ஆனால் ஏடிஎம்மை வச்சு மில்க் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பணம் வந்து ஒரு 10 ரூபா போட்டோம்னு வச்சுக்க, 10 ரூபாய்க்கு தகுந்த பால் வருங்க. அதான் மில்க் ஏடிஎம் ஒன்று அறிமுகப்படுத்திருக்காரு. ஹரியானாவில் போயிட்டு அந்த மிஷினை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்காரு. அவரும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதர் தான். அவர் வந்து நார்மலாக நம்மளை மாதிரி ஒரு பால் வாங்க போயிருக்காரு ஒரு நாள். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா போயிட்டு மதிய டைமில் கேட்கும்போது அவருக்கு வந்து பால் கிடைக்கல. அப்படி கிடைச்சாலே அது பாக்கெட் பாலாக இருக்குது. அது பாக்கெட் பால் வந்து தரமான விலையில் கிடைக்கல. நம்ம கொடுக்குற காசுக்கான பொருள் அங்கே கிடைக்கல. அது வந்து அவர் திங்க் பண்ணார், ஏன் நாம் வந்து தனியாக ஒரு மில்க் வந்து தனியாக வைக்கக்கூடாது, அதாவது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ரெண்டாவது தரமான பால், அவங்க கொடுக்குற காசுக்கான பால் வந்து கிடைக்கணும், எல்லா டைம்லையும் கிடைக்கணும் அப்படின்றத வந்து திங்க் பண்ணார். திங்க் பண்ணி அவரும் வந்து ரொம்ப ரொம்ப தேடி அலைஞ்சிருக்காரு. அப்போ தான் ஹரியானாவில் அந்த மிஷின் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. போயிட்டு வாங்கிட்டு வந்து இப்போ வச்சிருக்காரு. அரூரில் தான் இருக்குது. அந்த வீடியோ தான் நம்ம போட போகிறேன், அதை நீங்கள் பாருங்கள். நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓனர்கிட்டே நம்ம பேசியிருக்கோம், அந்த ஃபுட்டேஜ் நான் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் அந்த பிசினஸ் எடுத்து பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா அரூர்ல வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான இடம்லாம் இல்லை. அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பாப்புலேஷனான இடத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த மிஷின் வச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், உங்களுக்கு வந்து நல்ல இன்கமும் வரும், ஒரு நல்ல ஒரு தொழில் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நிறைய ஐடியா கிடைக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் மூலிமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திங்கிங் வரலாம். அவர் மாதிரி இல்லைனாலையும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு திங்கிங் வரும். நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும், வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சார் ஒர்க் பண்ணிட்டு? இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். மாடு எங்கிட்ட ஒரு 6 மாடு இருக்கும். 6 மாடு இருக்கும், பால் வாங்கணும், பால் வாங்கிட்டு இருக்கோம் வில்லேஜில், பால் வாங்கி கம்பெனிக்கு அனுப்பிட்டுருக்கோம். இந்த மிஷின் வாங்க உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? இதெல்லாம் தேடுதான் சார். எனக்கு நான் ஆல்ரெடி பால் வாங்கிட்டு இருக்கேங்க. எனக்கே ஒரு நாள் பால் தேவைப்படும் போது ஒரு மதிய நேரத்தில் பால் தேவைப்படுச்சு. அந்த தேவை நான் கடையில் போய் பாக்கெட் பால் எனக்கு கிடைச்சிது. அந்த பாக்கெட் பால்ங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பு 2 மடங்காக இருக்குது. 60 லிட்டர் பால் வேலை கொடுத்து நானே வாங்கினேன். ஆனால் நான் என்னுடைய பட்ஜெட்டுக்கிட்டு இப்போது நான் 30 ரூபாய் பால் வாங்கிட்டுருக்கேன். ஆனால் நான் என்ன தேவைப்படும்போது 60 ரூபாய் வாங்கும்போது அதை என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால் இதுக்கு தேடுதல் இதுக்கான சொல்யூஷன் என்னான்னு என்ன நெட்டில் போட்டு நான் தேடிட்டு இருந்தேன். வெளிநாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கான என்ன பண்ணிட்டுருக்காங்க, மில்க் ஏடிஎம் ஒன்று பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு அங்கே தெரிஞ்சது. நிறைய மாநிலங்கள்லாம் போய் தேடி பார்த்தேன். நெட்டில் சேர்ந்தேன், நேரடியாக போய் சேர்ந்தேன், நிறைய வெரைட்டியாக பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு பெஸ்ட்டாக நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் தேடும்போது ஹரியானா மாநிலத்தில் ஒரு கம்பெனிக்காரர் இதுக்காக எனக்கு அவங்க லிங்க்கு கிடைச்சிது. நான் நேரடியாக அந்த ஹரியானா மாநிலம் சேர்ந்து அந்த கம்பெனியில் போயிட்டு பார்வையிட்டு அது மிஷினுடைய எப்படி செயல்படுத்துறதுலாம் பார்த்தேன் நான்.
அப்புறமா என்ன இது மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நான் சில அட்வைஸ் தான் பண்ணேன். அந்த மாதிரி எனக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க மிஷின். இப்போதைக்கு அந்த மிஷினை நான் எடுத்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கேன். நிறுவி ஒரு 4 மாதம் ஆச்சு. நல்லபடியாக செயல்பட்டுருக்கேன். நல்லபடியாக வரேன் சார். இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு அவங்க உங்களுக்கு எத்தனை நாளில் சொல்லி கொடுத்தாங்க? இது ரொம்ப ஒரு குழந்தையும் கூட வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஒரு 3 வயசு குழந்தை கூட வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் வடிவமைச்சிருக்காங்க. படித்தவங்க படிக்காதவங்க கூட சாதாரணமாக இயக்கிட்டு போகிறோம். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான், பணம் போடுறோம், ஒரு பட்டன் அமைச்சா பால் இருக்கும். எவ்வளோ பணம் போடுறோமோ அவ்வளோ பால் இருக்கும். ஒரு 3 வயசு குழந்தை வந்து அது பாட்டு பால் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையெல்லாம் இதை வடிவமைச்சிருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது மிஷினாக. இந்த மில்க் ஏடிஎம் மிஷினில் 2 முறையில் பால்லாம் வெளியே எடுக்கிறாங்க. ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா பணத்தை செலுத்தி அதுக்கு தேவையான பாலை வெளியெடுக்கலாம். இன்னொரு பார்த்தீங்கன்னா மில்க் ஏடிஎம் கஸ்டமர் கார்டு கொடுக்குறாங்க. இந்த கஸ்டமர் கார்டு அவங்க முன்கூட்டியே பணத்தை செலுத்தி இந்த கஸ்டமர் கார்டு வாங்கிட்டாங்கன்னா அவங்க தேவைப்படும் போது கார்டை மட்டும் எடுத்து வந்து அவங்க பால் எடுத்துக்கலாங்க. மாத சம்பளக்காரங்களாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்க மாத சம்பளம் வந்தோன்னா ஒரு பாலுக்காக தொகை மாதத்துக்கு ஒரு 500 ரூபா இல்லை 1000 ரூபா தான் சம்பளத்தில் இருந்து. இது இந்த மிஷின்லேயே நீங்கள் 500 ரூபா நோட்டு போட்டுட்டு கார்டு ரீசார்ஜ்ன்ற ஆப்ஷன் வரும். அந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் போட்டு அந்த பர்டிகுலரான கார்டை கட்டினா அந்த கார்டில் டாப் அப் ஆகிடுது. இது மாத சம்பளக்காக இருக்குது. மாத சம்பளம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னொன்று கேஷ் போட்டுருக்கேன். எவ்வளோ கேஷ் போட்டாலும் அவ்வளோ கேஷ் பண்ணான பால் பால் இதெல்லாம் கிடைக்குங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் டெமோ இப்போ காட்டுறேன். ஸோ கேன் ரொட்டி இது இப்போது எப்படி செயல்படுறது டெமோ பார்க்குறாங்க. ஒரு ஜஸ்ட் 10 ரூபாய்க்கு கூட பால் இந்த மிஷின் மூலிமா எடுத்துக்கலான்றது பார்த்தீங்க. இந்த பணத்தை இதெல்லாம் இன்சர்ட் பண்ணாங்களே எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கணும். டிஸ்பிளேல உங்களுக்கு 10 ரூபி கிரெடிட் ஆகிருக்கிறத காட்டுங்க. இதெல்லாம் மில்க் டிஸ்பென்ஸ். இது கார்டு கார்டு ரீசார்ஜ், அந்த பர்டிகுலரான கார்டு ரீசார்ஜ் பண்ணால் கார்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மில்க் டிஸ்பென்ஸ் காட்டுறேன். மில்க் டிஸ்பென்ஸ் பண்ணினா மில்க் உங்களுக்கு பால் இதெல்லாம் வரும். 10 ரூபாய்க்கு நான் பால் தற்போதைக்கு விலையை நான் 40 ரூபா நிர்வகிச்சிருக்கேன். இந்த 40 ரூபாய்க்கு 250 ml இதெல்லாம் வந்திருக்கு. பால் வந்திருக்கு இன்னொரு முறையான கார்டு ரீசார்ஜ் என்ற ஆப்ஷன் எப்படின்னு உங்களை காட்டுறேன். ஜஸ்ட்டு இந்த கார்டில் கஸ்டமர் இந்த கார்டு வச்சுருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு இதில் காட்டினா எவ்வளோ அமௌண்ட் இதில் 75 ரூபீஸ் தான், 75 ரூபீஸ் இருக்குது. இப்போ கார்டு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறத காட்டுறேன். அதே ஒரு 10 ருபீஸ் 500-2000 ருபீஸ் வரைக்கும் எடுத்துக்கிற மிஷின். நீங்கள் ஒன்று 100 ருபீஸ் ஃபைவ் பண்ணால் கூட அதே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இப்போ 10 ருபீஸ் கிரெடிட்டாக இருக்குது. கார்டு ரீசார்ஜ் ஆப்ஷன் போயிட்டு இந்த கார்டு ஜஸ்ட் இங்கே காட்டினாக்கில் உங்களுக்கு அந்த பர்டிகுலரான 10 ருபீஸ் இதெல்லாம் கிரெடிட் ஆகிடுச்சு. இது இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம செயல்படுறதுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. யார் ஒரு கஸ்டமரும் மேன் பவரே தருவோம். ஒரு 3-4 மாதத்துக்கு தான் மேன் பவர் தேவைப்படுறாங்க. 4 மாதம் கழிச்சு மேன் பவர் எதுக்கு தேவைப்படாது. மிஷின் மட்டும் ஒரு இடத்துல நிர்வகிச்சிட்டாக்கில் ரெகுலர் கஸ்டமரும் படித்தவங்க படிக்காதவங்க வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த வகையில் ரொம்ப எளிய முறையில் இது செயல்படுது. Dispense has been started. Please collect after finish. Thank you. Please make your choice. Viewers, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் டவுட் வரும், இதை பற்றி கேள்விகள் நிறைய வரும், அதை கமெண்ட்டில் கொடுங்க. நான் அவரோட நம்பர் தரேன், நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நேரில் வந்து கூட பார்த்து பேசுங்க. அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. வேறாச்சும் இதை வந்து எடுத்து பண்ணுறேன், இந்த மாதிரி மிஷின் நானும் வைக்கிறேன் அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வரும். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி டீட்டெயில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.